அதானே எந்த அனிமல் ரா உனக்கு ஐயோ சூ சூ சார்லஸ் வணக்கம் நண்பர்களே and welcome back to Garten of BanBan 4 part 2 and already na part 1 gameplay upload panniten suppose neenga paakama irundinga appadina kandippa check panni paarenga and part 1 oda ending la nam elevator ku theviyana or part ah kandupidichi ventilation sector la irundhu veliya vandirupom so idukapra nam endha la panna pora appingira da indha part 2 video la paakalam and indha part 2 video start pandradhukku munadi neenga ellarum indha video ku like panniringa appadina nam channel la subscribe panni and the bell icon ah click panni uttrunga like and subscribe pannitingala okay ipo nam start pannalam okay guys gameplay இனிமேல் நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அண்ட் இப்போ நம்ம வென்டிலேஷன் செக்டார்ல தான் இருக்கோம் நம்ம கபாப் மேன் செரிஃப் டோட்ஸ்டர் அண்ட் இந்த குட்டி ஒபிலா பேட் மூணு பேரும் டிரான்ஸ்போர்ட்ல ஏறி இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க ஃபீடிங் செக்டார் வேமாவே வந்துருச்சு ஏய் என்னடா இது நிக்காம அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு அடே கபாப் மேன் எங்கடா எங்களை கூட்டி போயிட்டு இருக்க ஐயோ என்னங்க இது ஒண்ணுமே புரியல பாரா நெக்ஸ்ட் எம்ப்ளாயி எக்ஸசைஸ் செக்டாருக்கு வந்துட்டோம் வண்டி எங்கேயாச்சும் ஸ்டாப் ஆகுமா இன்னும் கண்ட்ரோல் நம்ம கிட்ட வரல போச்சு போச்சு மறுபடியும் கிளம்பிருச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்ப ஹவுசிங் செக்டாருக்கே போறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா செக்டாரையும் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம் ஆனா ஆமாங்க அதே தான் சோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் செக்டாருக்கே வந்தாச்சு ஓகேங்க சோ ஃபைனலா நம்ம டிரான்ஸ்போர்ட் ஹவுசிங் செக்டார்ல ஸ்டாப் ஆயிருக்கு Let's head for the elevator to see if the part fits. ஓ நம்ம செரிஃப் என்ன சொல்றானா நம்ம எலிவேட்டரோட பார்ட் கண்டுபிடிச்சோம்ல அந்த பார்ட் எலிவேட்டர்ல பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணலாம்னு சொல்றான் சரி வாங்க அவனை நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம் அண்ட் அந்த குட்டி ஒபிலா பேட் பாருங்கங்க நமக்கு முன்னாடி செம்ம ஸ்பீடா குடு 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 குடுன்னு ஓடிட்டு இருக்கு ஏ குட்டி ஒபிலா பேட் வெயிட் பண்ணு நானும் வந்துடுறேன் அண்ட் பார்ட் 1 வீடியோல இந்த குட்டி ஒபிலா பேடுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு கேட்டிருந்தேன் மோஸ்டா குட்டி சுட்டி அப்படிங்கிற நேம் தான் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதனால இந்த குட்டி ஒபிலா பேடுக்கு குட்டி சுட்டி அப்படிங்கிற நேமே வைக்கலாம் அண்ட் சுட்டி அப்படிங்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அதனால சுட்டினே வச்சிரலாம் ஏய் சுட்டி வெயிட் பண்ணு நானும் வந்துறேன் அண்ட் இந்த பிளேஸ் நாவ இருக்கா ஸ்டார்டிங்ல நம்ம செரிஃப் டோட்ஸ்டர் இந்த ரூம்க்குள்ள வச்சு தான் நம்மள இன்வெஸ்டிகேட் பண்ணா அண்ட் இங்க ஒரு பெரிய டோர் இருந்துச்சு பட் இப்ப அந்த டோர காணோம் அண்ட் அந்த டோருக்கு பின்னாடி தான் நம்ம தேடி வந்த இந்த எலிவேட்டர் இருக்கு அடே செரிஃப் வேமா வாடா அண்ட் இங்க ஒரு நோட்ஸ் இருக்கு கேஸ் அப்டேட் ரிப்போர்ட் ஓகே இத நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அண்ட் நம்ம செரிஃப் போய் எலிவேட்டர்ல ஏறிட்டான் பிளேஸ் த பீஸ் யூ ஹாவ் இன் த எலிவேட்டர் ஓகேங்க நம்ம கிட்ட இருக்கிற பீஸை இந்த எலிவேட்டர்ல வைக்க சொல்றான் சரி வாங்க போய் வைக்கலாம் வைடா ஓகே வச்சாச்சு எஸ் சோ அந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இந்த எலிவேட்டர்ல ஃபிட் ஆயிருச்சு I'll stay here and put everything together for now maybe just hang around the place and talk to the queen ready நம்ம சரி இங்க இருந்து இப்ப இந்த எலிவேட்டரை ரிப்பேர் பண்ண போறானா நம்மள போய் குயின் பவுன்ஸ்லியாவ பாக்க சொல்லிருக்கா சரி வாங்க இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் ஏய் சுட்டி நீ வா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் என்ன தூக்கம் இல்ல நம்மள ஃபாலோ பண்ணி வர மாட்டேங்குது அப்ப சுட்டி இப்ப நம்ம கூட வராது போல நம்ம தனியா தான் போணும் போல சரி வாங்க கிளம்பலாம் ஏய் குயின் பவுன்ஸ்லியா நான் திரும்ப வந்துட்டேன் பட் எதுக்கு வந்தேன்னு தெரியல அந்த செரிஃப் தான் உங்களை பார்க்க சொன்னா வெல்கம் பேக் ஐ ஹோப் யுவர் ஜர்னி வாஸ் வர்த் இட் அண்ட் தி எலிவேட்டர் எ லிட்டில் மோர் யூசபிள் ஓகே கைஸ் இப்போ நமக்கு குயின் பவுன்ஸ்லியா ஒரு ரிவார்டு கொடுத்துருக்காங்க என்ன ரிவார்ட்னா பெசன் ரிவார்ட்ஸ் அண்ட் இந்த ரிவார்ட்ல ஒரு ப்ளூ கலர் கீ கார்டு இருக்கு ஸோ இந்த கீ கார்டை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ளோர் 4 ஓகே சரி வாங்க இந்த கீ கார்டை எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் அண்ட் இப்போ நம்மளை இன்ஃபர்மரி அப்படிங்கிற ஒரு ரூமுக்கு போக சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ரூம்ல நம்மளோட ஃப்ரெண்ட் யாரோ நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா பட் யார் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு தெரியலையே சரி வாங்க அது யார் அப்படிங்கிறத நம்ம அந்த ரூம்லேயே போய் பார்த்துடலாம் அதுவும் அங்கே இருக்கு பாருங்க இதுதான் அந்த இன்ஃபர்மரி ரூம் பட் ஸ்டார்டிங்ல இந்த ரூம் க்ளோஸ்ல இருந்துச்சு இப்போதான் ஓபன் ஆயிருக்கு சரி வாங்க உள்ள போகலாம் ஹலோ நண்பா யாராச்சும் இருக்கீங்களா எனக்காக வெயிட் பண்றது யாருப்பா அடடே இது நம்ம பேன்பேனுங்க நண்பா பேன்பேன் நீ திரும்ப வந்துட்டியா சரி வாங்க இப்போ நம்ம பேன்பேன் கிட்ட போகலாம் அண்ட் இந்த ப்ளூ கலர் டோர்க்கான கீ கார்டு நம்ம கிட்ட இருக்கு சோ ஓபன் பண்ணிட்டு உள்ள போவோம்
ஓகேங்க, டோர் ஓபன் ஆயிருச்சு. இப்போ நம்ம பேன்பேன் பக்கத்துல போவோம். ஹாய் பேன்பேன். ஓகே गाइस, நம்ம பேன்பேன் என்ன சொல்றானா, நம்ம கூட வந்து நமக்கு தேவையான எலிவேட்டரோட மிஸ்ஸிங் பீசஸ தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்கான். பட் இப்போ அவனுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கா, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்கான். ஓகே, அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். சோ அவன் அந்த ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல நம்ம போய் இந்த ரின்ஃபரி ரூம்ல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணலாம். கிளைம் த கீ கார்டு ஃபார் தி செல் அட் தி எண்ட் ஆஃப் தி ஹால். ஓகே, எங்கடா இருக்கு அந்த கீ கார்டு? எங்க இருக்கு என்ன இருக்கோ. ஓகே, டோர் ஓபன் ஆயிருச்சு. சரி வாங்க உள்ள போவோம். லைட்ஸ் ஆன் பண்ணுங்கடா. ஏய் गाइस, இது அந்த ஸ்டிங்கர் ஃப்ளின். அட கடவுளே, இப்போ என்னங்க இதோட சைஸ் வந்து பார்த்தினா ரொம்பவே சின்னதாயிருச்சு. அண்ட் இத வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட கை கால் எல்லாத்தையும் வந்து பார்த்தினா ஒரு கம்பிக்குள்ள சொருகி வச்சிருக்காங்க. ஐ திங்க் இப்போ இதால மூவ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க ஒரு கீ இருக்கு, இதை இப்போ நம்ம ஓபன் பண்ணி விடலாம். ஓபன் பண்றா? ஓகே, ஓபன் பண்ணிட்டோம். என்ன, டோர் க்ளோஸ் ஆகுது. ஏய் போச்சுங்க, முழுச்சுட்டா. என்ன எல்லாம் ஜாலியா உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ, நாப் நாப் பக்கத்துல உட்கார்ந்துருக்கோங்க, ரொம்ப பயமா இருக்கு. பாரா, நமக்கு குடுக்குதுங்க. அட்டே டே, நாப் நாப், நீ இவ்வளவு நல்லவனாடா, நம்ப முடியலையே. எப்போடா ஒரு வழியா பேசி முடிச்சிட்டாங்க. அது என்ன சவுண்ட், அதை கேட்டீங்களா? ஏதோ ட்ரெயின் வர மாதிரி சவுண்ட் கேக்குதுங்க. ஓ, இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் இருக்கான். அது எதா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த ட்ரெயினோட சவுண்ட் கேக்குது. அதானே, எந்த நிமல்ரா உனக்கு? ஐயோ, நடக்குது. ஸ்டேஷனுக்கு போகலாம். ஓகே गाइस, ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்தாச்சு. அந்த நம்ம பேன்பேன் இங்க தான் இருக்கான். சாரி பேன்பேன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஓகே गाइस, நம்ம எலிவேட்டரோட செகண்ட் பார்ட் ஃபீடிங் செக்டார்ல இருக்கு. இப்போ நம்ம அங்க தான் போறோம். நம்ம பேன்பேன் ட்ரான்ஸ்போர்ட்ல ஏறிட்டான். இப்போ நம்மளும் ஏறி ஃபீடிங் செக்டாருக்கு கிளம்ப வேண்டியதான். கிரீன் கலரை பிரஸ் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணிடுவோம். ஓகேங்க, நம்ம ட்ரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீனா கிளம்பிருச்சு. ஓகேங்க, ஃபீடிங் செக்டாருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். இங்க பாரு, நம்ம கபாப் மேனை தூக்கி நம்ம பேன்பேன் அவனோட முதுகுல வச்சுக்கிட்டான். டே, எங்கடா கபாப் மேனை தூக்கிட்டு போற? சரி வாங்க, அவன ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். இன்னும் உட்கார்றான் கெட்ட உண்ணா. என்ன நடக்குதுன்னு
அது என்ன ஸ்டிங்கர் ஃப்ளீனா? ஏய் இன்ன இழுத்துட்டு போயிட்டாங்க. டேய் என்னடா நடக்குது? That must have been okay. A trap that the sheriff set up earlier. ஓ அது வந்து பாத்தினா செரி ஃபச்ச டிராப் ஆங்க. அதுல வந்து நம்ம ஜம்போ ஜோஸ் மாட்டிக்கிட்டா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு நியூ பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது என்ன பிளேஸ்ரா? ரொம்பவே டிஃபரண்டா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. ஓ சோ நம்ம பான்பான் லாஸ்ட் டைம் இங்க வரும்போது இந்த டோர் லாக்ல இல்லையா? பட் இப்போ லாக் ஆயிருக்கு. சோ இந்த டோரை ஓபன் பண்றதுக்கு நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணனும். இங்க ஒரு பிளாக் டோர் இருக்கு. பட் இத ஓபன் பண்ண முடியாது. வேற என்ன இருக்கு? ஆ இங்க லைட் லைட்டா இருக்குங்க. இது என்னது? ஏய் இது ஏதோ பட்டன் போலங்க. நம்மளால பிரஸ் பண்ண முடியுது. ஐ திங்க் இது ஏதோ ஒரு கோட் மாதிரி செட் பண்ணனும்னு நினைக்கிறேன். பட் அது என்ன கோட் நமக்கு தெரியல. சரி வாங்க இத நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீனா ஒரு ஆரஞ்சு கலர் டோர் இருக்கு. அண்ட் இந்த ஆரஞ்சு கலர் டோருக்கான கீ கார்டு நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த டோரை இப்ப நம்ம ஓபன் பண்ணி விடுவோம். ஓபன் பண்ணியாச்சு. திறந்துடு. ஏய் இது என்ன பிளேஸ்ங்க? படிக்கட்டு சும்மா சுவைன்னு உள்ள கிறங்கி போகுது. சரி வாங்க மெதுவா அப்படியே உள்ள கிறங்கி போகலாம். ஹலோ உள்ளக்க யாராச்சும் இருக்கீங்களா? இடமே ரொம்ப இருட்டா இருக்கே. அப்போ உள்ளக்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும் தான் நினைக்கிறேன். சரி வாங்க என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். அண்ட் இங்க ஒரு ஆரஞ்சு கலர் டோர் இருக்கு. அடுடு கைஸ் இது அந்த செஸ்டரோட ரூமுங்க. சரி வாங்க இப்ப நம்ம இந்த செஸ்டரோட ரூம்குள்ள போலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? பட் இந்த ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே லைக் பண்ணுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே இப்ப நம்ம இந்த செஸ்டரோட ரூம்குள்ள போகலாம். ஓபன் பண்ணி விடுறா. ஓகே டோரை ஓபன் பண்ணிட்டோம். ஓகே டோர் ஓபன் ஆயிருச்சு. இன்னுங்க அவரோட தலை மட்டும் தனியா இருக்கு. அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த செஸ்டரோட பாடி தனியா, மண்டை தனியா, கால் தனியா, கை தனியா, உடம்பு தனியா கழட்டி கழட்டி வச்சிருக்காங்க. அண்ட் இங்க இருக்கிற எல்லா செஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ல இருக்காங்க. சரி வாங்க இங்க ஒரு டோர் இருக்கு. இந்த டோரை இப்ப நம்ம ஓபன் பண்ணலாம். இறந்துடு சீசே. நல்ல வேலை இதுக்கு இதோட கீ கார்டு நம்ம கிட்டதான் இருக்கு. ஓகே டோர் ஓபன் ஆயிருச்சு. இது நம்ம குயின் பவுன்ஸ்லியா போட்டிருந்தா அதோட தலையிருந்த அந்த கிரௌனுங்க. ஓகே இதை இப்ப நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை ஓபன் பண்ண முடியுமா? ஓகே இதை இப்ப நம்மளால ஓபன் பண்ண முடியுது. ஓபன் ஓபன் ஓபன். என்ன ஓபன் ஆக மாட்டேங்குது? ஓ நம்ம ட்ரோனை வச்சு இதை பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரஸ் பண்ணி விடுறா. வாடா வாடா ட்ரோனே. ஓகே இந்த பட்டனை மார்க் பண்ணியாச்சு. வாடா ட்ரோனே. டோர் ஓபன் ஆயிருச்சு. இப்ப நம்ம உள்ள போகலாம். அண்ட் இது என்ன ரூம்ங்க? ப்ளூ கலர்ல இருக்கு. அண்ட் இந்த ரூம்ல அங்கங்க இந்த மாதிரி இன்ட் மார்க்கா இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம ட்ரோன் தேவைப்படும். சோ அதனால நம்ம ட்ரோனை உள்ளக்க கொண்டு வரலாம். வாடா ட்ரோனே. ட்ரோன் வந்துட்டான். அண்ட் அந்த எண்ட்ல ஒரு டோர் இருக்கு. சரி வாங்க அது என்ன டோர்னு போய் பாத்துட்டு வரலாம். ஐ திங்க் இந்த டோருக்குள்ளதான் நமக்கு தேவையான கீ கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த கீ கார்டை நம்ம எடுக்கணும்னா இந்த ரூம்ல இருக்கிற ஒரு பெரிய பஸ்ல நம்ம சால்வ் பண்ணனும். அப்போதான் நம்மளால இந்த டோரை ஓபன் பண்ண முடியும். சரி வாங்க அந்த பெரிய பஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க ஒரு பட்டன் இருக்கு. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒரு பட்டன் இருக்கு. அப்புறம் அங்க ஒரு பட்டன் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பட்டன் இருக்கு. இந்த நாலு பட்டனையும் நம்ம பிரஸ் பண்ணாதான் நம்மளால அந்த டோரை ஓபன் பண்ண முடியும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பட்டனை பிரஸ் பண்ணலாம். சோ இந்த டார்கெட்க்கு வந்து பாத்தீனா நம்ம ட்ரோன் அனுப்பிடுவோம். போடா ட்ரோனே. ஓகே போய்ட்டான். இப்போ நம்ம டைரக்டா அந்த ரெட் கலர் பட்டனுக்கு அனுப்பிர வேண்டியதா. ஏய் என்ன அவ்வளவு தூரம் நம்மளால டார்கெட் பண்ண முடியல. சோ நம்ம ட்ரோன் வந்து பாத்தீனா பாதி தூரம் தான் போகுது. அப்ப நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே. இதுக்குள்ளே நம்ம ட்ரோன் போக மாட்டேங்குது. சரி வாங்க இங்க ஒரு இன்ட் மார்க் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரோனை வர வைக்கலாம். வாடா ட்ரோனே. ஐயோ வந்துட்டான். நெக்ஸ்ட் இங்க ஒரு மார்க் இருக்கு. அத மார்க் பண்ணுவோம். போ 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 மேல போ. இப்போ எப்படி நம்ம உள்ளக்கு அனுப்புறது? எப்படி அனுப்புறதுனே தெரியலையே. சரி வாங்க இங்க ஒரு மார்க் இருக்கு. இத பிரஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எஸ் நம்மளோட ரெண்டாவது பட்டனை வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டோம். ஏ லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பட்டன் இருந்துச்சு. ஐ திங்க் இதை பிரஸ் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். பட் அதையும் பண்ணிடலாம். டோன்ட் வரி. மறுபடியும் நம்ம ட்ரோனை இங்க மார்க் பண்ணி நெக்ஸ்ட் இங்க மார்க் பண்ணி போடா 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 போயிட்டான். இப்ப நம்ம வந்து உள்ளக்கு அனுப்பணும். இங்க ஒரு மார்க் இருக்கு நினைச்ச மாதிரி. வா 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 உள்ள வந்துட்டானா. அண்ட் இங்க ஒரு மார்க் இருக்கு பாருங்க. இதை பிரஸ் பண்ணி விட்டா இப்ப டைரக்டா வந்து பிரஸ் பண்ணிடுவான். நெக்்ஸ்ட் இங்க மார்க் பண்ணிடலாம். டைரக்டா போயிருமா? போயிரு போயிரு
பெரிய பஸ்ல சால்வ் பண்ணி ரெட் கலர் கீ கார்டை எடுத்துட்டு வந்தா அதுக்குள்ள வந்து இன்னொரு டோர் வச்சிருக்காங்க. ஓ நோ, இப்ப நம்ம எப்படி இந்த டோரை ஓபன் பண்றது? சரி வாங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், அதை போய் இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். Practice safety and you will be okay. Guys, இத பாக்க அந்த கோடு மாதிரியே இருக்குல, நம்ம மேல வந்து பிரஸ் பண்ணோம்ல அதோட கோடு மாதிரியே இருக்குல. ஆமாங்க, அதேதான். கண்டுபிடிச்சேன். எப்படிலாம் வச்சிருக்காங்க பாருங்க அந்த சீக்கிரட் கோட. பட் நம்ம கிட்ட தப்பிக்க முடியுமா? நம்ம தான் யாரு, ஜீனியஸ் ஆச்சு. ஈஸியாவே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரி வாங்க, இப்ப நம்ம அந்த ஓகே அப்படிங்கிற கோட போய் இங்க போடலாம். சொல்றா நம்ம எலிவேட்டரோட செகண்ட் பீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஏதோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கா, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளே அதை பண்ண சொல்றா. ஓகே கைஸ், இந்த கபாப் மேனை வச்சு நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், அண்ட் மிச்ச ரெண்டு எலிவேட்டர் பீசஸை எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்ட் 3 வீடியோல பாக்கலாம். அண்ட் யாரெல்லாம் பார்ட் 3 வீடியோக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பார்ட் 3 வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை பார்ட் 3 வீடியோல மீட் பண்றேன். டாடா, பை பை.